வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்சர்சைஸ் 2.8 ல क्वेश्चन நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம் இந்த இன்இக்வாலிட்டி நம்ம சால்வ் பண்ணனும் இன்இக்வேஷன் அல்லது அசமன்பாட்டை நம்ம சால்வ் பண்ணனும் அது நம்ம அசமன்பாடுன்னு வந்தாலே இந்த நம்பர் லைன்ல தான் இதோட சொல்யூஷன் இருக்கும்ங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் ரைட் இனி முதல் ஸ்டெப் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாதையுமே நம்ம ஃபேக்டர்ஸா எழுதணும் ஃபேக்டர்ஸ்னா ஒரு ஒண்ணொண்ணா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் காரணிப்படுத்தணும் இப்போ x2 -4 equal to இது எப்படி காரணிப்படுத்துறது சால்வ் பண்றது x2 -2 square னு போடலாம் அப்ப a2 -b2 ஃபார்முல வரும் இதுல a + b into a - b இப்படி வரும் அப்ப நியூமரேட்டரோட ஃபேக்டர் நம்ம எழுதிடலாம் x + 2 into x - 2 / இதோட ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இதுல மிடில் நம்பர் வந்து -2 ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 லாஸ்ட் நம்பர் -15 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணா 1 into -15 -15 கிடைக்கும் இந்த -15 ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது வரும் ஆட் பண்ணா இது வரும் அப்ப இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து 5 3 எடுத்து பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம் பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ அப்ப இந்த நம்பருக்கு என்ன சைனோ அது இங்க போட்டுக்கோ இப்போ -5 into 3 -15 கிடைச்சிரும் -5 + 3 -2 கிடைக்கும் அப்போ இதுதான் நம்ம நம்பர்ஸ் இனி x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இந்த 1 கீழ போடலாம் இப்ப ஃபேக்டர்ஸ் நம்ம இதுக்கு எப்படி எழுதலாம்னா 1x -5 இன்னோ 1x + 3 இந்த மாதிரி இத ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இது less than or equal to 0 தி less than or equal to 0 னா 0 இங்க இருக்கு இல்ல 0 ஓட சின்னது அப்படினா இங்க வரும் இங்க எல்லாமே நெகட்டிவா இருக்கும் நம்ம இவ்வளவுத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா மைனஸ்ல வர மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஆன்சர் எப்பவுமே மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 னு கொடுத்திருக்கிறதுனால இது மைனஸா வரணும் அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த பக்கம் வரணும்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் வேலை என்னன்னா ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் ஜீரோவா எடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதான் ஸ்டெப் 1 இப்போ முதல் ஃபேக்டர் எக்ஸ் பிளஸ் 2 அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 போடணும் எக்ஸ் ஓட வேல்யூ -2 இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் வந்தா -2 வரும் இப்போ இந்த ஃபேக்டர் ஒரு தடவை தான் இருக்கு அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ -2ங்கிறது ஒரு தடவை தான் வரும் அந்த அது என்னன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -2 பெருக்கல் படி தன்மை இந்த x equal to -2 ஒரு தடவை தான் வரும் இதோட பெருக்கல் படி அல்லது மல்டிப்ளிசிட்டி 1 இத நம்ம நோட் பண்ணி வைப்போம் அடுத்த ஃபேக்டர் x - 2 ஒரு தடவை தான் இருக்கு அப்ப x - 2 equal to 0 னா இதுல இருந்து x equal to plus 2 கிடைக்கும் இந்த 2 வும் ஒரு தடவை தான் வரும் மல்டிப்ளிசிட்டி 1 இந்த x - 5 ஈக்குவல் டு 0 இதுல இருந்து x ஈக்குவல் டு 5 வரும் இதுவும் இந்த ஃபேக்டரும் ஒரு தடவை தான் இருக்கு அதனால மல்டிப்ளிசிட்டி பெருக்கல் படி ஒரு தடவை இந்த x plus 3 ஈக்குவல் டு 0 x is equal to இந்த plus 3 அந்த பக்கம் வந்தா -3 ஆகும் இந்த ஃபேக்டரும் ஒரு தடவை தான் இருக்கு அதனால -3 வந்து மல்டிப்ளிசிட்டி 1 பெருக்கல் படி 1 இனி நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்க மார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த இது வந்து இந்த क्वेश्चनல லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஒரு பின்னம் இந்த ஃபிராக்ஷன்ல கீழ உள்ள நம்பர் 0 ஆக கூடாது அப்போ எப்பெல்லாம் 0 ஆகும் x க்கு 5 போட்டா
இங்க 5 minus 5 0 ஆயிடும் அப்ப denominator 0 வரும்னா நமக்கு answer வராது அப்ப x equal to 5 போட முடியாது அப்போ இந்த 5 வந்து நம்ம answerல வராது வராத நம்பரை ரவுண்ட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் x plus 3 பாரு denominatorல உள்ள factor x plus 3 இது எடுத்தா x equal to minus 3 இங்க x க்கு minus 3 போட்டா இது 0 ஆயிடும் denominator 0 ஆயிடும் அப்ப denominator 0 ஆக கூடாது அதனால x equal to minus 3 போட கூடாது அதனால அது ஆன்சர்ல வராது அப்ப இது ரெண்டு நம்பரும் வராது இனி எல்லாதையுமே நம்பர் லைன்ல நம்ம மார்க் பண்ணலாம் minus 2 2 5 3 4 5 இனி minus 3 இப்போ நம்பர் லைன் வந்து நிறைய இன்டர்வலா டிவைட் ஆகுது இதெல்லாம் இன்டர்வல்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் 3 வரைக்கும் ஒரு இன்டர்வல் மைனஸ் 3 ல இருந்து மைனஸ் 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல் மைனஸ் 2 ல இருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல் 2 ல இருந்து 5 வரைக்கும் ஒரு இன்டர்வல் 5 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இன்டர்வல் எந்தெந்த இன்டர்வல்ல இதோட வேல்யூ less than or equal to 0 அப்படினா மைனஸ் ஆ வரும் அப்படினு செக் பண்ணனும் அதுக்கு நம்ம எப்பவுமே 0 இருக்க கூடிய இன்டர்வல்ல செக் பண்றது நமக்கு ஈஸி அப்ப minus 2 plus 2 இந்த இன்டர்வல்ல 0 இருக்கு அதனால x equal to 0 ய நம்ம செக் பண்ணுவோம் x is equal to 0 இந்த x equal to 0 ல இதோட வேல்யூ பிளஸ் ஆ மைனஸ் ஆனா நம்ம செக் பண்ணுவோம் நம்ம இந்த இன்டர்வல்ல செக் பண்றோம் செக் பண்ணும்போது 0 இருக்கிற இன்டர்வல்ல நான் எடுக்கிறேன் 0 சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸியானதனால x equal to 0 எடுத்தேன் இங்க 0 போட்டா இது போயிடும் அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிளஸ் நம்பர் வரும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள x க்கு 0 போட்டா இது போயிடும் மைனஸ் நம்பர் வரும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள x க்கு 0 போட்டா -5 ஆன்சர் வரும் அப்ப மைனஸ் நம்பர் வரும் இங்க x க்கு 0 போட்டா இது போயிடும் பிளஸ் நம்பர் வரும் எல்லாம் சேர்ந்தா இது மைனஸ் இதுவும் மைனஸ் மைனஸ் பை மைனஸ்னா பிளஸ் இது பிளஸ் வேல்யூவா வரும் அப்போ இந்த நமக்கு இந்த வேல்யூ லெஸ் தென் 0 மைனஸா வரணும் ஆனா இங்க பிளஸ் ஆ வருது அப்ப இது இதுல பிளஸ் வருது இது நமக்கு ஆன்சரா வராது அப்ப இந்த இன்டர்வல் நமக்கு சொல்யூஷன்ல கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா இதுல மைனஸ் வரல பிளஸ் தான் வந்திருக்கு அப்ப அடுத்து இது செக் பண்ணனும் இது செக் பண்ணனும் இது செக் பண்ணனும் இது செக் பண்ணனும் அப்படி செக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்கு என்னன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இது ஒன் டைம் வருது ஒன் டைம் வருது ஒன் டைம் வருது ஒன் டைம் வருது இதுல எல்லாமே ஒற்றைப்படை ஆடா வருது மல்டிப்ளிசிட்டி எல்லாமே ஆட் ஈவன் வந்தாதான் நம்ம பயப்படணும் இங்க எல்லாம் ஆடா வருது ஆடா வருதுன்னா நம்ம இந்த இந்த இன்டர்வல்ல பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும் இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும் இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும் இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும் இப்படி ஆல்டர்னேட்டா நம்ம போட்டுக்கலாம் நமக்கு இதோட ஆன்சர் லெஸ் தேன் 0 அப்போ மைனஸ்ல வரும் மைனஸ்ல இந்த பார்ட்ல வரும் அப்ப இது நம்ம சொல்யூஷன் அடுத்து இங்க வருது இதுவும் நம்ம சொல்யூஷன் இதெல்லாம் கிடையாது இனி இந்த 5 உம் மைனஸ் 3 உம் கிடையாது 5 கிடையாது ஆன்சர்ல ரவுண்ட் பண்ணிருக்கோம் 5 போட்டா இங்க 0 வந்துரும் அப்ப 5 ஐ விட்டுறணும் விட்டுட்டு எடுக்கிறதுனா நம்ம இந்த பிராக்கெட் போடணும் இந்த மைனஸ் 3 ஐயும் விட்டுறணும் இதுவும் கிடையாது அப்ப இந்த பிராக்கெட் போடணும் இனி இந்த மைனஸ் 2 வந்து போடலாமா போடக்கூடாதாங்கிறத இங்க செக் பண்ணணும் இதுல ஈக்குவல் டு வர்றதுனால இது நம்ம மைனஸ் 2 சேர்க்கணும் இந்த பிராக்கெட் ஈக்குவல் டு வர்றதுனால இந்த 2 ஐயும் நம்ம சேர்க்கலாம் அப்போ நம்ம சொல்யூஷன் வந்து மைனஸ் 3 ல இருந்து மைனஸ் 2 வரைக்கும் மைனஸ் 2 சேரும் மைனஸ் 3 எக்ஸ்க்ளூட் ஆகும் அதே மாதிரி 2 2 ல இருந்து 5 வரைக்கும் 5 எக்ஸ்க்ளூட் ஆகும்
2 இன்க்ளூட் ஆகும் ரெண்டு இன்டர்வல் ஆனதுனால யூனியன் நம்ம போடலாம் இதுதான் நம்ம ஆன்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்